அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்போ தொடங்கினாங்க, என்ன பர்பஸுக்காக தொடங்கினாங்க, பின்னாடி டே டு டே வந்து என்னால் சேஞ்சஸ் வந்து இன்றைக்கி எப்படி வந்து நிற்கிது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் வந்து ஷேர் மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 12 நூற்றாண்டுலேயே வந்து இந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 12 நூற்றாண்டுலேருந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இன்றைக்கி எந்த அளவுக்கு நிற்கிது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா வந்து ரெண்டு உருவத்தை கொடுத்துருப்பாங்க. ஒன்று காலை, இன்னொன்று வந்து கரடி. காலை அப்படின்னா வந்து ஏற்றத்தையும், கரடி அப்படின்னா இறக்கத்துக்கான சிம்பிளையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஷேர் மார்க்கெட் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. என்எஸ்சி அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இன்ன வரைக்கும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து அதிகமாடியான கம்பெனிகள் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் முதல்ல தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி தான். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது, மக்கள் வந்து ஆர்வமாக வாங்கினது பார்த்தீங்கன்னா 1990 வரைக்கும் தான். 90 முன்னாடி வரைக்கும் பெரிய அளவுக்கு மக்கள் ஆர்வம் இல்லை, ஆனால் வந்து நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1850 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு அப்படின்னா அவங்க தான் வந்து இடைத்தரகர்களாக இருந்து அப்போல்லாம் வந்து ஜவுளி வியாபாரம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த ஜவுளி வியாபாரம் வந்து ஒரு பிளேஸுக்கு வந்து அசம்பிள் பண்ணுறாங்க, அந்த பிளேஸிலிருந்து மற்றவங்களுக்கு விற்கிறாங்கல்ல, அதுக்கு இடைத்தரகராக ஒரு 5 செயல்பட்டாங்க. ஸோ டோட்டலாக அந்த வீதி பார்த்தீங்கன்னா தலால் ஸ்ட்ரீட் அப்படின்வாங்க. தலால் அப்படின்னா இந்தியில் வந்து இடைத்தரகர்கள் அப்படின்னா புரோக்கர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1850 ஸ்டார்ட் பண்ணது, 1875 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையுது, பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது அந்த தலால் ஸ்ட்ரீட் மும்பை. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே வரது வெளியே போகிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் பக்கத்தில் இருக்கிற மகாத்மா காந்தி ஸ்ட்ரீட்டை ஆக்குப்பை பண்ணுறாங்க. மகாத்மா காந்தி ஸ்ட்ரீட் ஆக்குப்பை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1875 வந்து நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1875 1928 வரைக்கும் மோஸ்ட் அங்கே தான் வந்து அதிகமான பேர் கூடுறாங்க. ஸோ இவங்களோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது ஒரு கம்பெனியோட பங்குதாரர்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணுறதுக்கான முக்கிய நோக்கமாக தான் முதல்ல இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 28 அப்புறம் 30 என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஃபஸ்ட்டு தலால் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த தலால் ஸ்ட்ரீட்டில் ஒரு கட்டடத்தை உருவாக்குறாங்க. அந்த கட்டடம் தான் இப்போ கூட எல்லா விளம்பரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்ந்து நிற்கும், அதை சுற்றி வந்து டிஜிட்டல் மீட்டரில் வந்து சென்செக்ஸ் நிஃப்டி இதெல்லாமே குறித்து ஹை அண்ட் லோ எல்லா சிம்பிளும் காட்டியிருப்பாங்க. இது எல்லா டிவிலையுமே பார்த்துருப்பேன். இதுக்கான பில்டிங் பார்த்தீங்கன்னா 1930 வடிவமைக்கிறாங்க. அரசாங்க ஒப்புதலோட 31 1957 ஃபஸ்ட்டு பிஎஸ்சி ஸ்டாக், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து செல்லிங் கொண்டு வராங்க. இவங்க என்னதான் செல்லிங் கொண்டு வந்தாலும் அப்போயெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டிங் எக்ஸ்சேஞ்ச் என்ன மாதிரி வியாபார முறை அப்படின்னா வெளியில் வந்து ரொம்ப கூவி கூவி விற்பாங்க. அந்த கூவி கூவி விற்கும்போது யார் ஒருத்தர் வந்து பொருள் வாங்குறாங்களோ அவங்க வந்து வேகமாக வந்து தோல் மேலே வந்து இப்படி தட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களும் அக்செப்டட் அப்படின்னா இவங்க பதிலுக்கு அவங்க தோல் மேலே தட்டுவாங்க. அப்படி தட்டும்போது ரெண்டு பேரோட ஒப்பந்தமும் ஓகே ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன சிக்கல் முறைகள் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தட்டுறாங்கல்ல, அதாவது ஒரு சில ஷேர் மார்க்கெட் வந்து திடீர்னு குறையும் போது நிறைய பேர் வந்து வாங்கணும்னு முற்படுவாங்க. அதே மாதிரி இல்லை இந்த ஷேர் மார்க்கெட் ஏறணும் அப்படின்போது வாங்கணும்னு முற்படுவாங்க. ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு பேர் டக்குன்னு ஓடி வந்து தோல் மேலே தட்டுறதும் இல்லை இவங்க பதிலுக்கு அவங்க தட்டுறதும் வந்து நிறைய பிரச்சனைகளும் நல்ல ஒரு கலவர பூமியாகவும் அடிக்கடி மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இறங்குதோ இல்லை ஏறுதோ அப்போல்லாம் அதாவது டிஜிட்டல் முறைக்கு மாறதுக்கு முன்னாடி வரைக்கும் 1992 தான் வந்து என்எஸ்சி உதயமாகுது, அதான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். முதல்ல வந்து எலக்ட்ரானிக் முறையில் பங்குகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கான அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி தான். அதுக்கப்புறம் தான் வந்து பிஎஸ்சி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சது. ஸோ இந்தியா பற்றின பார்வைகள் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை அப்படியே ஹோல்டு பண்ணலாம். இதே மாதிரி வேர்ல்டு லெவலில் நீ கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 400 முன்னாடியே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 12 ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். ஃப்ரான்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு விவசாய ஒருத்தர் அப்படின்னா அந்த விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் தேவைப்படும். அப்போ வந்து பேங்க் உங்களுக்கு கொடுக்கும், பேங்க்கும் கொடுக்காத பட்சத்தில் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு கடன் உதவிகளாக கொடுக்குறாங்க. இந்த கடன் உதவியாக கொடுக்குறாங்க பார்த்தியா, இதுதான் வந்து இடைத்தரகர்களாக சொல்லப்பட்டாங்க. அந்த கடன் உதவி வந்து அப்போவே வந்து எந்த மாதிரி விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா சப்போஸ் நம்ம வந்து இப்போ ஒரு பணமோ பொருளோ கொடுக்குறோம் அப்படின்னா உங்கள் விவசாயத்தில் லாபம் வரும் பட்சத்தில் எனக்கு ஷேர் கொடுங்க, நஷ்டம் வரும் பட்சத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே நஷ்டம்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டராகவும் போயிருக்கிறாங்க. அதாவது உழைக்காமல் தன்னுடைய பணத்தின் மூலமாக விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க.
அதுதான் வந்து அப்ப நவீன கால ஷேரா இருந்தது. அதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா இட்டாலியன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இட்டாலியன்ல வந்து ஒரு குடும்பம் சார்ந்த முறையா இருந்தது. அந்த குடும்பம் சார்ந்த முறைனா ஒரு சில ஹோட்டல்ஸ் எல்லாம் பெரிய வீடுலாம் இருக்கும், அந்த வீட்டுக்கு வெளியில இது மாதிரி கம்யூனிட்டி புரோக்கர்ஸ் எல்லாமே வெளியே இருப்பாங்க. அந்த வெளியே இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து நிறைய பொருட்கள் பண்டம் பரிமாற்றமா இருக்கட்டும், இல்லை வந்து வியாபார ரீதியாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் புரோக்கரேஜ் கமிஷனோட இங்கேயும் அங்கேயும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அரசாங்க ஒப்புதலோட ஃப்ரான்ஸும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதே 13ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா வெனிசுலா என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தோட பத்திரத்தை சேல் பண்ணுறாங்க. இந்த அரசாங்கத்தோட பத்திரம் என்னன்னா மக்களோட ஒப்புதலோடு, அது மட்டும் இல்லை பேங்கோட ஒப்புதலோடு வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுவுமே வந்து ஆரம்பத்தில் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு வாங்கலை. காரணம் என்னென்னா சப்போஸ் அரசாங்கம் வந்து நம்மக்கிட்ட வித்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி நம்மளுக்கு கொடுக்கலன்னா நம்ம அரசாங்கத்திட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. அது மாதிரி தவறான ஒப்புதல் வந்து மக்கள் மதியில் நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் வெனிசுலா அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. யாரெல்லாம் வந்து தவறான பிரச்சாரம் அப்படின்லாம் மக்கள் மத்தியில் தவறான பிரச்சாரம் பண்ணுறாங்க வந்து கைது நடவடிக்கைகள், அது மட்டும் இல்லை சம் டைமில் வந்து அவங்கள கொள்றதுக்கான அதிகாரமும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதாவது இந்த பத்திரத்துக்கான சேல்ஸுக்கான அங்கீகாரம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சது. அப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் தான் வந்து அரசாங்கம் முறைப்படி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அந்த கம்பெனியோட கடன் பத்திரம் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. கடன் பத்திர முறைகள் அப்படின்னும் போது ஒரு கோடி ரூபாய் வெளியிடுறோம் பத்து லட்சம் பேர் வாங்கும்போது இந்த ஷேர் வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் ஈஸியாக வந்துடும். இந்த பேஸ் தான் முதல் முதல்ல டச் கிழக்கு இந்தியா கம்பெனி வந்து 16ஆம் நூற்றாண்டில் முதல்ல ஷேராக வெளியிடுறாங்க. இந்த ஷேராக வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் நியூயார்க் டைம்ஸ் அதுக்கும் இருக்குல்ல, அந்த நியூயார்க் டைம்ஸ் அதுக்குள்ள ஒரு 12 பேர் கொண்ட குழு வந்து ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி ஆரம்பித்து அந்த நிறுவனத்தில் யாராவது ஒரு கம்பெனி தொடக்கும் பட்சத்தில் இவங்க அப்ளை பண்ணுறாங்க. இவங்க மக்கள்கிட்ட ரீச் பண்ணி அதுக்கான ஷேரையும் வந்து ரீச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா நியூயார்க் தான் வந்து ஃபஸ்ட்டாக கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் இருக்குல்ல, அது வந்து 9th place இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்தியா அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் என்னன்னு உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிது. இப்போ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 1990 காலகட்டத்தில் தான் வந்து மக்கள் மதியில் ரொம்ப ஃபெமிலியராக ரீச் ஆச்சு. அதான் என்எஸ்சி கொண்டு வந்தாங்களா 92, அந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்த 2 பேர் கேள்வி கேட்பீங்க. ஒன்று வந்து அம்பானி ஃபேமிலிஸ், இன்னொன்று வந்து ஹர்ஷத் மேத்தா. அம்பானி ஃபேமிலிஸ் வந்து ஒரு கம்பெனியை நல்லபடியாக மக்கள் மதியில் ரீச் ஆகிட்டு அந்த கம்பெனி வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் அம்பானி அவர்கள் வந்து ரீச் பண்ணார். அதே மாதிரி தான் ஹர்ஷத் மேத்தாவும் ரீச் பண்ணார். அப்போல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனியாக லாப நட்ட கணக்கு வந்து ஒரு கம்பெனி தான் வெளியிடும். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டிங் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் கம்பெனியாக வெளியிடுதில்லை. அதனால் என்ன பண்ணுறாரு ஹர்ஷத் மேத்தா, அவரே பங்குகளை விற்பார், அவரே வந்து பங்குகளை போலியாக வாங்குவார். அப்படி வாங்கும் பட்சத்தில் இந்த கம்பெனி வந்து மறைமுகமாக பயங்கரமாக வளரும்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பயங்கரமாக பிரபலம் அடைய வச்சார். இதனால் வந்து 1000 கோடிகள் வந்து ஹர்ஷத் மேத்தா வந்து மோசடி பண்ணார். இதுதான் 1992 ஸ்கேம் வந்து மிக பிரபலமாக பேசப்பட்டது. அதாவது போலியாக ஒரு நிறுவனத்தை வாங்கி அதுக்கு கடன் பத்திரத்தை உருவாக்கி அதை பேங்கை கிட்டந்து கடன் வாங்கி திரும்ப மக்களை ஏமாற்றி அந்த ஷேரை உருவாக்கினார் பற்றி. அதனால் முறையான ஒரு பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் வந்து சாதாரண விஷயம்
விஷயமா கிடையாது, அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இந்த செபி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீ என்எஸ்சியோ பிஎஸ்சியோ நீ எதில் ஈடுபடுறீங்களோ, நீ எதில் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ, இல்லை யார்கிட்ட நீங்கள் முறையிடுறீங்களோ அதை நீங்கள் முறையிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தான். ஸோ செபிக்கு வந்தது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பங்குச்சந்தை அப்படின்ற ஒரு கொஞ்சம் ஓரளவுக்காவது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் முறையில் ஒரு பங்குச்சந்தை வந்து நிஜமாகவே அவங்க முன்னேறாங்களா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் ஓரளவுக்கு இல்லை முழுமையாகவே தெரிஞ்சுக்கிட்டு ஈடுபடுறாங்க. இன்றைக்குமே வந்து பங்குச்சந்தையில் நிறைய பேர் டெய்லியும் ஈடுபட்டு பல ஆயிரம் பல லட்சங்கள் லாபங்களை ஈட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் வந்து சாமானிய மக்களுக்கு இன்னும் நிறைய பேர் புரியாதவங்களுக்கு ஒரு புதிராக இருக்குது, புரிஞ்சவங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது இந்த பங்குச்சந்தை. இதை பற்றின ஒரு முழு தொகுப்பையும் நான் அடுத்த வீடியோவில் எப்படி ஈடுபடுறாங்க, எப்படிலாம் பங்குச்சந்தைனா என்ன அப்படின்ற கிளியர் டீட்டெயில் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட பேசிக் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பராக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனலில். நன்றி, வணக்கம்.